Hi friends, welcome to Next Day 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கிறதுக்கான ஒரு 4 வகையான கீரைகள் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கற மெத்தட் தான் இந்த வீடியோல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். கண் சம்பந்தமான நோய்கள் அப்படினு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு வேற விதங்கள்ல கண்ணை சுத்தி பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெளிச்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்ணு கூசும், ஒரு சிலருக்கு வந்து காத்து அதிகமா அடிச்சுச்சுன்னா வந்து கண்ணு கூசும். நிறைய பேர் வந்து பைக் டிரைவிங் போவாங்க, ஆனா நிறைய பேர் வந்து கண்ணுக்கு வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாம தான் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த காத்து அடிக்கும் போது கண்ணை சுத்தி உள்ள அந்த நீர் கோர்த்து நீர் வடிகிறத வந்து கண் ஓரங்கள்ல நீர் வடியும். கண் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பலம் இழந்து காணப்படும். சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண் அடிக்கடி வந்து ஒரு சிலருக்கு செவந்துரும், ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து கண்ணு செவக்கும். சோ இந்த செவப்புக்கு என்ன காரணம்னே அவங்களுக்கு தெரியாது, கண்ணு மட்டும் ஒரு கண்ணு மட்டும் ரெட் ஆயிரும், சம்டைம்ஸ் ரெண்டு கண்ணு வந்து ரெட் ஆயிரும். ஒரு சிலருக்கு ஈவினிங் ஆச்சுன்னா போதும் இந்த கண்ணு வந்து டல் ஆயிரும், அவங்களால சரியா வந்து எழுத்துக்களை வந்து படிக்க முடியாது. சோ இந்த நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய விட்டமின்ஸ் குறைபாடு காரணமாக படிப்படியா அந்த லெட்டர்ஸ், தூரமா இருக்க லெட்டர்ஸ் வந்து தெரியாம இருக்கும், இல்ல பக்கத்துல இருக்க லெட்டர்ஸ் வந்து தெரியாம இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ் நமக்கு சரியா கிடைக்கல, கண்ணை சுத்தி அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்ல, கண்ணை சுத்தி இருக்க நரம்புகள் வந்து பலவீனமா இருக்கு. சோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலதான் கண் வந்து இத்தகைய பாதிப்புகளை வந்து அடையுது. அப்போ இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றதான் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முக்கியமா 4 வகையான கீரைகள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 4 வகையான கீரைகளுமே கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடியது, கண்ணுக்கு பலனளிக்கக்கூடியது, கண் பார்வையை வந்து தெளிவாக்கக்கூடியது, கண் ஷார்ப்னஸ் வந்து கூட்டக்கூடியது. கழுகுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதனுடைய இரைய வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு கூர்மை தேவையோ அந்த கூர்மை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கீரைகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதுல ஃபர்ஸ்ட் 2 கீரை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி அப்படின்னு 2 வகையான கீரைகள் இருக்கு. இதுல இந்த கரிசலாங்கண்ணி பார்த்தோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இது கீரைகளின் ராணி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ 2 வகையான டைப்ல இது கிடைக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இதுல புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, தங்கச்சத்து, பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, இந்த மாதிரியான ஏராளமான சத்துக்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய விட்டமின் ஏ இதுல அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வள்ளலார் கூட இந்த கரிசலாங்கண்ணி கீரைய தெய்வீக மூலிகை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இத கல்லீரலின் பாதுகாவலன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. இது பொதுவா கண் மை தயாரிக்கிறதுக்கும் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கும் அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழா நெல்லி. கீழா நெல்லின்றது வந்து ஒரு சிறு செடி வகையை சார்ந்தது. இது நம்ம காலுக்கு கீழே நிறைய இடங்கள்ல நீங்க பாக்கலாம். வீட்டை சுத்தி இருக்க இடங்கள்ல இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஒரு ஏரியாவுக்கு போறீங்கன்னா அந்த ஏரியால சின்ன சின்னதா இந்த செடிகள் வந்து இருக்கும். சோ இந்த கீழா நெல்லி வந்து சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து இலைகளுக்கு கீழே வந்து இதை நீங்க பாக்கலாம். இதான் வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது 2ஐயும் எடுத்து சம அளவுல ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நீங்க வந்து காலையில எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மோர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிற்றுல இதை நீங்க வந்து குடிச்சிடணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் 2 சம அளவு கலந்து இதை வந்து ஒரு 7 நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மூக்கிரட்டை சாரணை அப்படின்ற கீரைகளை பத்தி. இதுவும் நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி வகை தான். நிறைய பேத்துக்கு இதை வந்து அடையாளம் காண்றதுல கஷ்டம் அப்படின்னா நீங்க இதை நாட்டு மருந்து கடைகள்ல பவுடர்ஸா வாங்கிக்கலாம், அல்லது செடியாவே விற்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க அங்க போய் இதை பை பண்ணிக்கலாம். இதுல மூக்கிரட்டை அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டைக்கு இந்த மாலைக்கண் நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாவே இருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ஈவினிங் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ அதை எதிர்த்து போராடி கண் பார்வை தெளிவுபடுறதுக்கு இந்த மூக்கிரட்டை கீரை வந்து அதிக பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த இலைகளை நீங்க அரைச்சு அதை பேஸ்ட் ஆக்கி கண்ணுக்கு மேல எல்லாம் நீங்க தடவிட்டீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய வீக்கம், ஏதாச்சும் உங்களுக்கு கண்ணுல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லது நம்ம இப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு அரிப்புக்கான தூண்டுதல் இருக்கும் இல்லையா, சோ அது எல்லாமே வந்து அடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரிதான் சாரணையும் இந்த மூக்கிரட்டையும் படரும் வகையை சேர்ந்தது. தரைகள்ல அங்கங்க படர்ந்து காணப்படும். அதே மாதிரி இது அடையாளம் காண முடியலன்னா நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகள்ல பவுடர்ஸா வாங்கிக்கலாம். இந்த பவுடர்ஸ் வாங்கி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுல ஒரு ஸ்பூன் வந்து நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதை நீங்க மோர்ல கலந்தும் சாப்பிடலாம், இல்ல சுடுதண்ணியில கலந்தும் நீங்க சாப்பிடலாம். சோ சாப்பிடும்போது இதை எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னா 48 நாள் நீங்க சாப்பிடணும். சோ சொன்ன இந்த கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் அரைச்சு விழுது போல எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல காலையில மோர்ல கலந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிடுங்க. அதை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு 48 நாள் சாரணையும் மூக்கிரட்டையும். சோ இதை வந்து 48 நாள் ஒரு ஸ்பூன் நீங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். சோ இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா 48 நாள் கழிச்சு உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ண அந்த வீக்கம், வலி, இந்த ரத்த ஓட்டம், கண்ணை சுத்தி சீராகிறது, இதெல்லாம் வந்து சரியாயிரும். அதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாத லெட்டர்ஸ் நீங்க ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 மணிக்கு ஒரு லெட்டரை பாக்குறீங்க ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு 48 நாள் 50 நாள் கழிச்சு நீங்க இதை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். சோ அந்த அளவுக்கு கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் லெவலை வந்து அது தூண்டி விடும். கண் நரம்புகளை வந்து பலமாக்கி கொடுக்கும். இது மூலமா நமக்கு கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இது வந்து ஒரு இயற்கை மருத்துவர் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் தான். ஸோ எனக்கும் கண்ணை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நானும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதனால இந்த விஷயங்களை நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பெல் ஐக்கான் வரும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.